இன்றைய நாள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி 2022 புதன்கிழமை சுபக்ருது வருடம் ஆவணி மாதம் 1ஆம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி ஷஷ்டி திதி தேய்பிரை கன்னி ராசி கன்னி லக்னம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சொல்லலாம். ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும் யமகண்டம் இன்று காலை 7:30 9 மணி வரையும் குளிகை காலை 10:30 12 மணி வரை இருக்கிறது. இன்றைய நாளுடைய சுபஹோரைகள் பார்த்தோம் அப்படிங்கிறா காலையில் 9 மணியிலிருந்து 10 மணி வரையும் பகல் 1:30 3 மணி வரையும் 4 மணியிலிருந்து 5 மணி வரையும் இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரையும் 11 மணியிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கௌரவம் கிடைக்கக்கூடிய நன்மதிப்பு பெறக்கூடிய உன்னதமான ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். உங்கள் பார்த்தோன்னே முக லக்ஷணம் நல்லா இருக்கப்படுறது, தைரியமாக இருப்பீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க, அமைதியான தோற்றம் கொண்ட ஒரு நபராக காட்சி அளிப்பீர்கள்னு சொல்லலாம். உங்களுடைய வேலைகள் எல்லாமே சுறுசுறுப்பாக நடக்கும். நல்ல காரியங்கள் சுபகாரியங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னா நீங்களே ஒரு நல்ல விஷயமாக மாற போகிறீங்கன்னு சொல்லலாம். நல்ல செய்தி ஒன்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வந்து குழந்தைகளுக்காக ஒரு செலவுகள் வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேசிக்கலாக சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோகும். இன்றைய நாள் கண்டிப்பாக காலையிலையும் இரவும் சாப்பிடாமல் மத்தியானம் மட்டும் லெமன் சாதம் சாப்பிட்றது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாளாக மாறும்னு சொல்லலாம். மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பலவிதமான நன்மைகள் நடக்கும். நண்பர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் மூலியமாக ஒரு பெரிய ஒரு ஆசைகள் ஒரு சலுகைகள் நிறைவேறக்கூடிய பிரம்மாண்டமான நாளாக இருக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய குழந்தைகள் மூலியமாக திவ்யமான சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறைகள் எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்கள். ஒரு சில பேருக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கக்கூடிய எண்டோமெண்ட் போர்டில் வேலை கிடைக்கக்கூடிய பேங்கிங்கில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திடமான ஆரோக்கியம் இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து பேசி உங்களுடைய அறிவுரைகளை வாங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். சிம்ஹ ராசி சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நன்னாளாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் தெய்வாதீனம்னு சொல்லுவோம். குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் குருமார்களுடைய அனுகிரகம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது. தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி தகவல் ஒரு சில பேருக்கு ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உபதேசம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயத்தை பற்றி பேசி மகிழக்கூடிய தன்மை இன்றைய நாள் அதிகமாக இருக்கப்படுது. நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய அருமையான ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வந்து பேசிக்கலாக அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு மாத விடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வெந்நீரில் நெய் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் சாப்பிட்டேன்னா போகிற இன்றைய நாள் பெரிய அளவுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும். முக்கியமான ஆவணங்களை மறந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. குழந்தைகளுடைய விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் 2ஆம் குழந்தைக்கான பிராப்தம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கப்படுது. புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நண்பர்களுடைய ரெஃபரன்ஸ் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பெரிய அளவுக்கு எல்லாத்தையுமே வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு விடாபிடிவாதமாக பல விஷயங்களை நின்று சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். பேர்ட்ஸ் வளர்த்தின்னு இருக்காங்களோ, பேர்ட்ஸோட ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்காங்களோ, பறவைகள் சார்ந்த வேலை வியாபாரங்கள் இருக்காங்களோ,
உணவு கொடுத்துருக்காளோ அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்க, தினக்கூலிகள், ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க கூட ரொம்ப யோகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். பல விஷயங்களில் நன்மைகள் இருக்கும், ஆனால் வீட்டில் மட்டும் கண்டிப்பாக ஒட்டு கொடுத்து போக வேண்டியது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். தனுசு ராசி, தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மன நிறைவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், தெய்வ பக்தி அதிகமாக இருக்கக்கூடிய, ஆன்மீக சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுது. ஏன்னா உங்கள் ராசியிலிருந்து உங்கள் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்க போகிறது. திடீர் லாபம் முன்னேற்றம், ஒரு சில பேருக்கு நுணுக்கங்கள் கற்றுக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மகர ராசி, மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல விஷயங்களை வெற்றியை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு திடமான பண வரவு இருக்கும். ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட, மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட வேலைகளில் ஒரு மேனேஜர் லெவல் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறைகள், கட்டுமானம் சார்ந்த துறைகள், இந்த காலகட்டங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். நல்ல ஒரு திடமான பண வரவு இருக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கிறது கொஞ்சம் கவனம் தேவை. கும்பராசி, கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறைகள், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். பேச்சை அடிப்படையாக, எண்ணங்களை அடிப்படையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி ரொம்ப யோகமாக இருக்கும்னு சொல்லலாம். நல்ல ஒரு பண வரவு இருக்கும். ஆன்லைனில் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோல்டு ட்ரேடிங் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மீன ராசி, மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமைதியான பேச்சுவார்த்தை இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். யாரை பற்றியும் புறம் பேசாமல் இருந்தாவே இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். குழந்தைகளுக்காக சில நல்ல செய்திகள் உண்டுன்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு ஒரு பணம் வரவு, கேஷ், லிக்விட் கேஷ் ஃப்ளோ நல்லாயிருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கக்கூடிய, நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். எல்லா விதத்துலையுமே நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. எல்லா ராசி, எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் இன்றைய நாள் பரிபூர்ணமான சந்தோஷம் கண்டிப்பாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவந்த்ரோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.